அனைவருக்கும் இனியதொரு மாலை வணக்கம். இன்னைக்கு எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா கிரீன்லேண்ட் நர்சரி. அதாவது வார்த்தையிலே கிரீன் இருக்கு, கிரீன்னாலே பச்சைனாலே செழிப்பு. அந்த செழிப்பு இங்க உள்ள வந்து பாத்தீங்கன்னாலே தெரியும், ஊரை அந்த ஏரியா பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பச்சையா இருக்கு. இன்னைக்கு ஒரு கண்காட்சி இன்னைக்கும் நாளைக்கும் நடக்குது. அது என்ன கண்காட்சி, அது ஏன் வந்து நடக்குதுன்றதை பத்தி அந்த சார் கிட்டே கேட்டு தச்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். என்ன சார் இது, நாங்க வெளியில போகும்போது கண்காட்சியா போட்டிருந்தது, என்ன சார் இது? இது முக்கனிகளுடைய கண்காட்சி, மா பலா வாழை. நாங்கள் வந்து எங்கள் நர்சரியில் மாமரம் பலா வாழை இந்த மூணுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்து வரோம். ஏன்னு கேட்டால் இந்த மா பலா வாழையெல்லாம் இப்போ நிறைய ரகங்கள் அழிஞ்சிட்டு வருது. அந்த அழிஞ்சிட்டு வரக்கூடிய ரகங்களும் முன்னெடுத்து போகணும். அதுமாதிரி புது ரகங்களும் வருது, ஒரு உயர் வளர்ச்சல் ரகங்கள்லாம் வருது, அதையும் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணுங்கிற ஒரு நோக்கத்தில் பண்ணுறோம். இந்த மாம்பழம் இந்த இப்போ பார்த்தீங்கன்னா மா பலா வாழை எல்லாமே சீசன், இந்த சீசனில் கிடைக்கக்கூடியது. இது வந்து நம்ம மக்களுக்கு வந்து பரவாயில்ல, எல்லாருக்கும் எல்லா ரகங்களும் கிடைக்கணும். இப்போ ஒரு பகுதியில் நல்லா சிறப்பாக இருக்கிறாங்க, இன்னொரு பகுதியில் இருக்கவங்களுக்கு தெரியறதில்லை. அப்போ அதை அவங்களுக்கு அதை வெளிக்கொண்டு வரணுங்கிறத அவங்கள மாதிரி மீடியாக்களை நாங்கள் பயன்படுத்தணும்னு நினைக்கிறோம். அந்த மாதிரி ஒரு விழா அமைச்சு தான் இதுக்கு இதுக்கான காரணம். இந்த மாதிரி செடிகளுடைய இந்த பழங்கள் இப்போ முக்கணிகள் சேல்ஸ் பண்ணுறோம். அது தவிர எக்ஸாட்டிக் வெரைட்டிஸும் நிறைய சேல்ஸ் பண்ணுறோம். எல்லாமே செடிகள் வந்து நம்ம சேல்ஸ் பண்ணுறோம். ஒரு குறிப்பிட்ட வகை பழங்களை மட்டும் சேல்ஸ் பண்ணுறோம். எங்கள் பண்ணையில் விளையக்கூடிய பங்களப்பட்டி ஜவாரி இந்த மாதிரி ரகத்தை மட்டும் மாம்பழங்கள்லாம் சேல்ஸ் பண்ணுறோம். அதை கூட கெமிக்கல் எதுவும் பயன்படுத்தாமல் இயற்கை முறையில் பழத்தை வச்சு அதுமாதிரி கொடுக்குறோம். இதனால் என்னென்னா மாம்பழம் மாஞ்செடிகள் எங்கள்கிட்ட பழம் வாங்கிட்டு சாப்பிட்டாங்கன்னா அவங்க வீட்டில் போய் ஒரு மாடியிலேயாவது ஒரு செடி வளர்க்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஏன்னா இப்போ மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடிய பழங்கள் அவ்வளோ இனிப்பாக இல்லை. அதுக்கு என்ன காரணம்னு நிறைய பிஞ்சு காய பறித்து பழுக்க வைக்கிறதுனால. அதே நம்ம மாடியிலேயோ இல்லைன்னா நம்ம தோட்டத்திலே வளர்த்தோம்னா அதை சிறப்பாக வளர்த்து அதில் பழங்களை ஒரு உண்மையான ருசியோடு சாப்பிட முடியும். அதை மக்களுக்கு கொண்டு சேர்க்கணுங்கிறது தான் குறிக்கும். சார் நீங்கள் சொன்னதுலேருந்து எனக்கு ஒரு சந்தேகம். இப்போ ஏன்னா வந்து இன்றைக்கி நாங்கள் இப்போ இந்த இடம் பரவாயில்ல, நாங்கள் சிட்டிக்குள்ளே இருக்கோம், வாடகை வீட்டுக்குள்ளே இருக்கோம், எங்களால் வந்து செடிகள் வளர்க்க முடியாது. ஒரு பால்கனியில் கிடச்சா அந்த இடத்துல தான் வளர்க்க முடியும். இப்போ நீங்கள் சொல்கிற இந்த மரங்கள்லாம் வந்து பால்கனியில் வச்சு வளர்க்க முடியுமா இல்லை க்ரீன் பேக்ஸில் வச்சு வளர்க்க முடியும்? க்ரீன் பேக்ஸில் வளர்க்கலாம், ஆனால் பால்கனியில் வளர்க்க முடியாது. நீ மொட்டை மாடியில் வளர்க்கலாம். மொட்டை மாடி நல்ல ஒரு தரமான மொட்டை மாடியாக இருந்ததுன்னா அதில் ஒரு பெரிய கண்டெய்னர் வேஸ்ட் கண்டெய்னர் எல்லாம் க்ரோ பேக்கை வச்சு ஒரு 5 வருஷத்துக்கு வரைக்கும் அந்த க்ரோ பேக்கில் நம்ம சேஞ்ச் பண்ணாமலே வளர்க்க முடியும். ஒரு மீடியமான மகசூல் நமக்கு கிடைக்கும், நமக்கு தேவை கிடைக்கும். நீங்கள் ஒரு காசு கொடுத்து இப்போ ஏன் பழங்கள் சாப்பிட்றவங்களே ஒன்று ரெண்டு தான் சாப்பிட்றாங்க. அந்த அளவுக்கு நம்ம ஒரு வீட்டு தேவையான பழங்களை நம்ம மாடியிலே வளர்க்க முடியாது, அது உறுதி. ஏன்னா இப்போ ரொம்ப அதிகமாக பழங்களை கூட நிறைய பேர் சாப்பிட்றதுக்கு முன்னே வரல. ஏன்னா நிறைய சுகர் பேஷண்ட்டும் அதிகமாகிட்டாங்க. அப்படிங்கும்போது கம்மியான பழம் இருந்தால் கூட நம்ம வீட்டுக்கு போதுமானதாக இருக்கும். அந்த அளவு பழங்கள் மாடியில் வளர்க்கும் போது கிடைக்கும். அதுமாதிரி தோட்டங்கள் வச்சுருக்கவங்களும் சென்னையில் நிறைய இருக்காங்க. சென்னையில் பாதி பேருக்கு இருக்கிறதா அரக்ரௌண்டு வீடாக இருக்கும். நீங்கள் செங்கல்பட்டு தாண்டிங்கன்னா ஒரு 5 ஏக்கர் வச்சுருப்பாங்க, பரவாயில்ல, அப்படியே இருக்காங்க. அவங்க வந்து இந்த மாதிரி ரகங்களை புது புது ரகங்களை கொண்டு வளர்க்கணுங்கிறது எங்களுடைய நோக்கம். சார் எனக்கு என்னன்னா இப்படி வந்து உங்களுக்கு இந்த பச்சை பசையில்னு ஒரு எண்ணம் தோன்ற காரணம் என்ன சார்? சரி அது என்னன்னா நான் வேளாண்மை துறையில் ஒரு 32 வருஷம் பணிபுரிஞ்சிட்டேன். நான் ஒரு அக்ரிகல்ச்சரை பற்றி கொஞ்சம் படிச்சிருக்கிறேன். அதை வந்து அதனால எனக்கு இதில் ஆர்வம். வேற ஏதோ நம்ம இப்போ இருக்கிற காலத்தில் ஏதாவது ஒன்று பண்ணணும் இல்லையா, அவங்க சும்மா இருந்தா நம்ம சுகம்பேறி ஆகிடும் அப்படிங்கிற நோக்கத்தில் என்னன்னாக்கா இந்த நமக்கு தெரிஞ்சதை 4 பேருக்கு சொல்லுவோம். ஒரு சில மெசேஜ் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு வாழைக்கண்டு நடனாக்க அதுக்கு 2 பழம் எடுக்கணும்னு நான் சொல்லுவேன். சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா சும்மா பழம் எடுத்து அப்படி வச்சுட்டா போதும், அந்த மண்ணை போட்டு அப்படியே. நான் அப்படி சொல்ல மாட்டேன். நான் ஒரு படித்திருக்கிறதுனால என்ன சொல்லுவேன்னா அது 2 பழம் எடுக்கணும், அதுக்கு இந்த மாதிரி உரம் போடணும், உயிர் உரம் போடணும், செம்மண் போடணும், எரு போடணும்ங்கிறத நான் சொல்லுவேன். அப்படி பண்ணும்போது முறையாக உங்களுக்கு நல்ல ஒரு தரமான பழங்கள் கிடைக்கும் நமக்கு. அது மாதிரி இப்போ உங்ககிட்டருந்து நாங்கள் வாங்கிட்டு போகும்போது நீங்கள் அந்த விஷயங்களையும் சொல்லி கொடுத்துறீங்க? கண்டிப்பாக. ஆமாம், அது வளர்ப்பு முறைகளையும் சொல்லி கொடுத்துறோம். அப்படி அதுபோக எங்களுக்கும் ஒரு சேனல் இருக்குது, க்ரீன்லேண்ட் நர்சரிங்கிற யூடியூப் சேனல் வச்சுருக்கோம். அது ஒரு 100க்கு மேலே வீடியோ இருக்குது. அது 100 பார்த்து செடி நடுவோம், தண்ணி ஊத்துவோம், ஏதோ அப்பப்போ உரம் வந்து போடுவோம். இதுதான் இயற்கை உரமோ இல்ல வந்து கிடைக்கிற எங்களுக்கு கிடைக்கிற அந்த ஊர் பக்கம் கிடைக்கிற உரங்களை நாங்கள் விரும்பி கம்போஸ்ட் போடுவோம். இப்போ நீங்கள் சொல்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு யூடியூப் சேனலில் இவ்வளோ விஷயங்கள் இருக்குன்னு பெரிய விஷயம் தான். நிறைய சேனலில் இருக்குது. அதுவும் நான் வந்து நீங்கள் ஒரு பலாப்பழம் வந்தவொடனே கொடுத்தீங்க, இப்போ டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் இன்னொரு பலாப்பழம் பார்த்தா ரெட் கலர் ஜாக் ஃப்ரூட் போட்டுருங்க, அது என்ன சார் அது? ரெட் ஜாக், இது வந்து நம்ம இதெல்லாமே இப்போ பண்ருட்டிலேருந்து வந்த பலாப்பழம் தான். இது வந்து தாய்லாந்து ரெட்டி, நீங்கள் ரெட்டாக சாப்பிட்டீங்களே அது வந்து தாய்லாந்து ரெட்டுமோ. அந்த பழம் வந்து ரொம்ப ருசியாக இருக்கும். நீங்கள் வரக்கு முன்னாடி அது காலி ஆயிடுச்சு, அது ரொம்ப ருசியாக இருக்கும். அதே மாதிரி அதனுடைய நுண்ணூட்டங்களும் வந்து அதாவது உடம்புக்கு தேவையான சத்துக்களும் அதில் அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு சிறந்தரம். இப்போ செடிகள்லாம் என்ன ரேட்லேருந்து நம்ம கிட்ட இருக்கு சார்? எங்ககிட்ட வந்து பலா செடிகள் பார்த்தீங்கன்னா 200 ரூபாயிலேருந்து ஆரம்பிக்குது. அது சின்ன செடிகளாக இருக்கும், ஒரு 3000 ரூபாய் வரைக்கும் செடிகள் இருக்குது. காய்க்கிற காயோட உள்ள பலாப்பழ செடிகள் கூட சேல்ஸ் பண்ணுறோம். அதேமாதிரி தான் எல்லா செடிகளுமே, பொதுவாக எல்லா செடிகளுமே காய்களோடய நாங்கள் சேல்ஸ் பண்ணுறோம். இப்போ நாங்கள் வந்து உங்களோட யூடியூப் சேனல்லையோ இல்லை உங்களுடைய
கூகுள் பேஜையே பார்த்துட்டு அங்கே வந்து ஆர்டர் கொடுத்தா எங்களுக்கு கொரியர் அனுப்பிச்சிடுவீங்களா சார்? எம்எஸ்எஸ் ட்ரான்ஸ்போர்ட் மூலம் கொரியர் அனுப்பிச்சிடுவீங்க. நாங்கள் இங்கே வந்து வாங்கணுன்றது இல்லை. சில தேவைப்பட்டால் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம், இல்லை உங்களால் வர முடியலன்னா நீங்கள் வர முடியலன்னா பார்சல் அனுப்பிச்சிடுவீங்க சார். உங்களோட காண்டாக்ட் நம்பர் சொல்லுவீங்களா சார்? எங்கள் நர்சரி நம்பர் 9841986400 நம்பர். இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணீங்கன்னா 926 உள்ள பண்ணுங்க, அப்படிலாம் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புங்க, அவங்க கால் பண்ணி. இப்போ நாங்கள் எங்களுக்கு சில செடிகள் இல்லைன்னா கூட நீங்கள் அதை வந்து பண்ணி தந்துடுங்க. எங்கிட்ட இல்லைன்னா கூட அதை வர வச்சு நாங்கள் திருப்பி அவங்களுக்கு கொடுப்போம். எல்லா விதமான செடிகள் தான் உங்ககிட்ட கிடைக்கும் சார். சார் ரொம்ப நன்றி சார். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த கண்காட்சி வந்திருந்தோம், இந்த ரெண்டு நாள் கண்காட்சி இன்னைக்கும் நாளைக்கும் சார் சொல்லியிருக்காரு, வந்து பாருங்க. ஏன்னா வந்து நம்ம எதையோ பார்த்து எதோ பார்த்துட்டு இருக்கோம், ஆனால் வந்து இயற்கையோட சேர்ந்து வாழும்போது தான் நம்ம பூமி தெய்வத்துக்கு, நம்ம வணங்கக்கூடிய தெய்வத்துக்கும் நம்ம நன்றி செலுத்துகிற மாதிரி. ஸோ சுற்றி பச்சையாக இருக்க நான் பார்த்துட்டேன், அந்த செழிப்பை நீங்களும் பார்த்து நீங்களும் உங்களுடைய கண்களுக்கு வலிமை கொடுங்க. நன்றி, வணக்கம். மறக்காமல் எங்களோட யூடியூப் சேனல் பிஸ்னஸ் குயின் வெல்ஃபேர் அசோசியேஷனுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சார்.